ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறனா, ஒரு நபர் ஒரு வழக்கு தொடர்கிறாங்க. என்ன வழக்குன்னா, அவருடைய சகோதரர் மனைவிகள் அவர் உயிரோடு இருக்கும்போதே இறந்துட்டாங்க, அவருடைய பிள்ளைகளும் இறந்துட்டாங்க, அவருடைய பெற்றோர்களும் இறந்துட்டாங்க. தற்போதைக்கு அவருடைய சகோதரன் இருந்ததுனால அவருடைய சொத்துக்களுக்கு தான் வாரிசு என்று வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணது நிலுவையில் இருக்குது. எங்களுக்கு வழங்காம நிலுவையில் ரொம்ப நாள் வச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் தான் வாரிசுன்னு சொல்லி எங்களுக்கு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிட் மனு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக தொடர்றாங்க. அந்த வழக்கு தொடர்பாக என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க, தற்போதைக்கு அந்த வழக்கு சம்பந்தமாக தமிழக அரசும் வாரிசு சர்டிஃபிகேட்டில் திருத்தங்களை கொண்டு வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க, அதாவது அரசாணை பிறப்பித்திருக்காங்க. அது என்னங்கிறதா இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் ப்ளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, கிராம சபை சட்டங்கள், கிராம சபை ஆலோசனைகள், ஆர்டிஏ, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மட்டும்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வேணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த வழக்கினுடைய நம்பர் வந்து 20-189-2023. இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷனில் போவோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டு சப்மிட் கொடுத்துட்டேன். கேஸ் நம்பர் வந்து 20-189-2023 சப்மிட் கொடுத்துட்டேன். இதில் வந்து ராஜேந்திரன் வெர்சஸ் தாசில்தார் அந்த PDF-ல கிளிக் பண்ணுறேன். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வழக்கு. வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கான அரசு கொடுத்துருக்கக்கூடிய விளக்கங்கள். அதுபோக தமிழக அரசு பிறப்பிக்கக்கூடிய அரசாணைகள் எங்கே இருக்குன்னா, tngovernment.in.go_view இந்த வெப்சைட்டோட லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இதில் டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை சர்ச் கொடுத்து நீங்கள் அந்த நம்பர் கொடுத்தும் தேடி கொள்ளலாம். ஓகே, இந்த கேஸில் அவங்க என்ன முதல்ல சொல்கிறாங்க, அதை அப்படியே அரசாணையாக என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்ப்போம். இந்த கேஸில் வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய சகோதரர் உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய மனைவிகள் இறந்து விட்டார்கள், அவருடைய தன்னுடைய சகோதரருடைய குழந்தைகளும் இறந்துட்டாங்க, தன்னுடைய சகோதரருடைய பெற்றோர்களும் இறந்துட்டாங்க, தற்போது தன்னுடைய சகோதரம் இறந்ததுனால அவர் பெயரில் இருந்த சொத்துக்களுக்கு தாங்கள் அதாவது வாரிசு உறவு முறைக்கான சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பித்திருக்காங்க. அது 22/5/2023 பெண்டிங்கில் இருக்குது அந்த அப்ளிகேஷன். ஸோ அதை எங்களுக்கு சட்டத்தின்படி எங்களுக்கு நாங்கள் தான் வாரிசார்கள் என்று உத்தரவு பிறப்பிங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்றாங்க. இதை விசாரித்த நீதியரசர் வந்து விளக்கம் கேட்குறாங்க. தற்போதைய இந்த வாரிசு சர்டிஃபிகேட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி அதில் இந்த மாதிரி சுச்சுவேஷன், அதாவது ஒரு நபர் இறந்து அதாவது இறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய மனைவிகள் குழந்தைகள் பெற்றோர்கள் எல்லாம் இறந்துட்டாங்கன்னா அதில் யாரெல்லாம் வாரிசுங்கிறத குறிப்பிடலை. ஜீவோ 4 குறிப்பிடல. ஆனால் இந்து வாரிசுரிமை சட்டத்தில் வந்து அது குறிப்பிட்டிருக்கு. அந்த இதை அப்டேட்டடாக இன்னும் இதில் கொண்டு வரலை அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் போகுது. ஸோ ஃபைனலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து வாரிசுதாரருக்கு அதாவது ஒரு அந்த நபர்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவருடைய சகோதர சகோதரிகளும் வாரிசுதார் வழங்கலாம். இதை வந்து 8 வாரத்திற்குள்ள இதை ஜியோவை அமல்மெண்ட் பண்ணி இவருக்கு இந்த வாரிசு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி இந்த கேஸை அப்படியே தள்ளுபடி பண்ணுறாங்க. ஓகே, இப்போ தமிழக அரசு என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அதை தான் அதில் பார்க்குறோம். ஜியோ 110 தேதி வந்து 13/3/2024 என்ன கொண்டு வராங்கன்னா, தமிழக அரசு வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுனால வாரிசு சர்டிஃபிகேட்டில் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கதா இதில் குறிப்பிட்றாங்க. இது முழுவதும் மேலே உள்ள கதைக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கண்டிஷன் நம்பர் 1, இன்கேஸ் ஆஃப் டெத் மேரிட் பர்சன், ஒரு திருமணமான ஆண் இறந்திருந்தால் அவருடைய மனைவி முதல் வாரிசு. மோர் தென் மனைவினா அதாவது இன்னும் மனைவிகள் இருக்காங்கன்னா, சட்டப்படி மனைவி இறந்ததுக்கப்புறம் அடுத்த திருமணம் செய்திருந்தாலோ
இல்ல விவாகரத்து பெற்று இன்னொரு மனைவியை திருமணம் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்திருந்தாலோ அவங்களும் வாரிசுதாரர்களா வருவாங்க. குழந்தை, அவருடைய குழந்தைகளும் வாரிசுதாரர்களா வருவாங்க. ஒருவேளை அவருக்கு குழந்தை இல்லாமல் தத்தெடுத்திருந்தாலும் அவர்களும் வாரிசுதாரர்களா வருவாங்க. அவருடைய பெற்றோரும் வாரிசுதாரர்களா வருவாங்க அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. இன்கேஸ் ஆஃப் டெத் ரீமேரிட் பெர்சன், ஒரு மனைவி இறந்த பிறகு இன்னொரு திருமணம் செய்திருந்தால் அந்த சுச்சுவேஷன்ல இவர் இறந்தால் யாரெல்லாம் இதுல வாரிசுதாரர்களா வருவாங்க? முதல் மனைவியினுடைய குழந்தைகள் இல்லை, லீகலா டைவர்ஸ் பண்ண ஒய்ஃபும் வாரிசுதாரா வருவாங்க. கரண்டா இருக்கக்கூடிய இரண்டாவது மனைவியும் வாரிசுதாரர்களா வருவாங்க. இந்த கரண்டா இருக்கக்கூடிய மனைவி வந்து அந்த சட்டத்தின் படி வந்திருக்கணும். அதாவது முதல் மனைவி இறந்திருந்தாலோ இல்லைன்னா டைவர்ஸ் வாங்கி இவங்க திருமணம் பண்ணியிருந்தாலோ அவங்களும் வாரிசுதாரா வருவாங்க. இவர்களுடைய தற்போதைய மனைவியினுடைய குழந்தைகளும் மற்றும் தத்தெடுத்திருந்தால் அந்த குழந்தைகளும், முறைப்படி தத்தெடுத்திருந்தால் அந்த குழந்தைகளும் இவர்களுடைய பெற்றோர்களும் வாரிசுதாரா வருவாங்க. மூணாவது கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, இன்கேஸ் ஆஃப் டெத் அன்மேரிட் பர்சன், திருமணம் ஆகாமல் ஒரு ஆண் இறந்திருந்தால் அவருடைய பெற்றோர் முதல் வாரிசுதாரர்களாகவும் அப்புறம் அவருடைய சகோதர சகோதரிகளும் சிப்லிங்ஸ் அவங்களும் வாரிசுதாரர்களாக வருவாங்கன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஒருவேளை திருமணம் செய்து இரண்டு மனைவிகளும் இறந்து குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளும் தத்தெடுத்த குழந்தைகளும் வாரிசுகளாக வருவாங்க, அவருடைய பெற்றோர்களும் வாரிசுதாரர்களாக வருவாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் இப்போ அதில் கொண்டு வந்திருக்க திருத்தங்கள். அதாவது இரண்டு மனைவிகளும் இறந்துட்டாங்க, குழந்தைகளும் இல்லைன்னா யார் வாரிசுதாரர்கள்? பெற்றோர். அவருடைய பெற்றோர் வருவாங்க, அவங்களும் இறந்துட்டாங்கன்னா சிப்லிங்ஸ் அவருடைய சகோதர சகோதரிகளும் வாரிசுதாரர்களாக வருவாங்க. இறந்த நபருடைய சகோதர சகோதரிகளும் வாரிசுதாரர்களாக வருவார்கள் என்பதுதான் இப்ப தற்போதைக்கு திருத்தமா கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து அவங்க என்ன குறிப்பிடுறாங்க, இப்ப இந்த ஜீவோ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆஸ் பர் த ஹானரபிள் கோட் படி இந்த ஜியோ இதுல வந்து திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. லீகர் சர்டிபிகேட்ல இது வந்து திஸ் இஸ் ஒன்லி ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் இண்டிகேட்டிங் த நேம் ஆஃப் பர்சன் அண்ட் த ரிலேஷன்ஷிப் வித் த டிசீஸ்ட். ஓகே, இந்த சர்டிபிகேட் வந்து நாட் ஈக்குவல் டு கோர்ட், அதாவது இந்த சர்டிபிகேட் கேனாட் பி ஈக்குவல் டு த சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சர்டிபிகேட் ஆஃப் இஷ்யூ பை கோர்ட். கோர்ட் உங்களுக்கு கொடுக்கணும், அதாவது ஒருவேளை ஏதாவது பெயர் விடுபட்டிருந்தாலோ இல்லை தவறான வாரிசு சர்டிபிகேட் பெற்றிருந்தாலோ நீதிமன்றத்துக்கு போய் திரும்ப ஒரு சர்டிபிகேட் பெறுவாங்க. அதுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் வந்து இதுக்கு கிடையாது. அது போக திஸ் சர்டிபிகேட் இஷ்யூட் பை தாசில்தார் டஸ் நாட் அஃபெக்ட் லீகல் ரைட் எனி பார்ட்டி ஆஃப், அதாவது அவங்களுக்கு இந்த இதில் ஏதாவது அவங்களுக்கு கொடுக்க அதிகாரம் இருக்குது, அவங்க தவறுகள் எதுவும் இருக்கும் பட்சத்தில் அதை ரீகால் பண்ணுறக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. இந்த அரசாணையினுடைய இந்த PDF ஃபைலோட லிங்க், இன்னும் அந்த தீர்ப்பினுடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். இங்கே நம்ம பார்த்ததில் முக்கியமான விஷயம் வந்து இரண்டு மனைவிகள் இருந்து அவங்களும் இறந்துட்டாங்க, அவங்க குழந்தைகளும் இல்லை அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்களுடைய சகோதர சகோதரிகள் உறவு அதாவது வாரிசு சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு அரசு திருத்தம் கொண்டு வைத்து விட்டது. இதுதான் இந்த கணலியில் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.